உலகமெங்கும் வாழும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் நித்யா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போறோம். வாங்க, எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை செய்ய தேவையான மசாலா பார்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷா மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தனியாத்தூள், தனியாத்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, மிளகு 1 டேபிள் ஸ்பூனு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், ஆயில் கொஞ்சம், அதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவரும் ஆயிலும் எதுக்குன்னா பைண்டிங் பண்ணுறதுக்கு. ஆயில் போட்டிங்கன்னா மசாலா வந்து கீழே உதிராது. அதேமாரி கார்ன்ஃப்ளவரும் எண்ணெயும் வந்து நம்ம மசாலா வந்து நல்லா பைண்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கப்புறமா ஃபிஷ் வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதில் நம்ம சேர்த்து வச்சுருந்த மசாலாவெலாம் இப்போ நம்ம மசாலாவெலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜீரகத்தூள், மிளகுத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், இதெல்லாம் சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருந்த லெமன் ஜூஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எடுத்து வச்சிருந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இதோட கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு மசாலா பதத்துக்கு வேணும் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ நம்ம இது நல்லா ஃபிஷ் மேலே படுற மாதிரி தேய்ச்சிக்கலாம். நல்லா மசாலா உள்ளே போடுற மாதிரி, மசாலா நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி விடுங்க. நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து 1-1.5 ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1 hour நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லை அப்படியே வெளியே வைக்கிறதுனாலும் வைக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா ஒரு 1 hour மேக்னேட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 1 hour ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் கல்லில் வச்சு ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஒரு காஞ்சதையும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா வந்து எண்ணெய் இது மேலே டிப்பி எடுத்து விடுங்க. அப்போ வந்து அது நல்லா வேகும், சூடான எண்ணெய் மேலே படும் பொழுது. நம்ம சுவையான நம்ம நல்லா ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணிட்டு வாழை இலையில வச்சிருக்கேன். ஏன்னா சூடா சாப்பிடணும்ல வாழை இலையில. முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் வாழை இலை பயன்படுத்த முடியுமோ அதிலெல்லாம் வாழை இலையை நம்ம பயன்படுத்தி சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்படி நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி இப்ப எடுத்துக்கலாம் நம்ம ஃபிஷ்ஷ. பார்த்தீங்கன்னா நம்ம சுவையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மற்றும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இது உங்கள் நித்யா. தேங்க்யூ, பை பை, சி யூ, டேக் கேர்.